ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிர் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்ததும் இதே போல் அரைச்சிக்கோங்க. ஸ்டெப் 1, காய்ச்சாத பால் எடுத்து உங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது போல் மசாஜ் பண்ணிக்கோங்க. பாலில் பி விட்டமின், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம முகத்தில் இருக்க தூசம் மற்றும் கிருமிகளை ரிமூவ் பண்ண உதவியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போனதும் உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2, எக்ஸ்போலியேட் பண்ண நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓட்ஸ், 1 டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிர் பேஸ்ட், அது மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரப் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அவங்க கண்டிப்பாக இந்த ஓட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 3, சுடு தண்ணியில் ஒரு காட்டன் துணி போட்டு உங்கள் முகத்தில் 5 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4, ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்து உங்கள் கைகளில் நல்லா இது போல் தேய்ச்சிட்டு உங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் நெத்திக்கு இது போல் நீங்கள் மசாஜ் பண்ணுறதால நெத்தியில் நிறைய பேருக்கு சுருக்கம் வரும் இல்லையா, அதையெல்லாம் மறைய உதவியாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இதே போல் மசாஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எப்படிலாம் நான் மசாஜ் பண்ணுறோம் அதே போல் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயிலில் விட்டமின் ஏ, டி, இ மற்றும் கே அதிக அளவில் இருக்குது. ஆலிவ் ஆயிலில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முகத்தை இளமையை வைத்துக்கொள்ள உதவியாக இருக்குது. ஆலிவ் ஆயிலில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி பருக்கள் வர வைக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது. ஆலிவ் ஆயிலில் இருக்க மாய்ச்சரைசிங் ப்ராப்பர்ட்டி ஈரப்பதத்தை தக்க வைத்துக்கொள்ள உதவியாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த உதடு பக்கத்தில் கருப்பாக இருக்கோங்க, கண்ணுக்கீல ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கும். இது போல் நீங்கள் மசாஜ் பண்ணுறதால கண்ணுக்கீழே இருக்க கருவளையும் உதடு பக்கத்தில் இருக்க கருவளையம்லாம் மறைய உதவியாக இருக்குங்க. இது போல் நீங்கள் மசாஜ் பண்ணுறதால நம்ம முகத்தில் இருக்க கொலாஜன் தூண்டப்பட்டு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக உதவியாக இருக்குது. ஃபேஷியலில் மசாஜ் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை விடவே விடாதுங்க. ரொம்ப நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் மசாஜ் பண்ணுறதால ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. கடைசி ஸ்டெப்புங்க, 1 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிர் எடுத்து என்னோடய முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். என்னோடய உதட்டுக்கு நான் கொத்தமல்லி சாறு லைட்டாக வச்சுக்கிறேன். கண்களுக்கு உருளைக்கிழங்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் போனதும் என்னோடய முகத்தை வாஷ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மெட்ராஸ் பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.